திரையில் கதாநாயகியை காதலிப்பதில் எம்ஜிஆர் கை தேர்ந்தவராக இருந்தார். பிறகு மெல்ல மெல்ல வளர்ந்து வால் சண்டை குஸ்தி என ஆக்ஷன் காட்சிகளில் அதிகம் ரசிக்கப்படும் நாயகனாக உருப்பெற்றார். சிவாஜியோ உணர்ச்சிகரமான நடிப்பிற்காக உச்சி முகரப்பட்டார். இந்த இரண்டு ஜாம்பவான் நாயகர்கள் ஜம்மென்று தங்கள் ராஜபோட்டையில் பயணித்துக் கொண்டிருந்த போது உருகும் காதலனாக நொறுங்கிய கணவனாக உள்ளே நுழைந்தவர்தான் ஜெமினி கணேசன். இந்தியாவின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீயை தன் புகழின் உச்சியிலேயே பெற்றுக்கொண்டவர் காதல் மன்னன். தமிழ் சினிமாவின் ஆதிகாலம் முதல் இன்று வரை காதல் மன்னன் என்று சொன்னால் ரசிகர்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது ஜெமினி கணேசன் தான். 200-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், பல்வேறு உயரிய விருதுகள், கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள் என நிறைந்திருந்தது ஜெமினி கணேசனின் வாழ்க்கை. அவரின் இந்த 103வது பிறந்தநாள் தினத்தில் ஜெமினி கணேசனின் வாழ்க்கை குறித்து இதோ ஒரு பார்வை. புதுக்கோட்டையில் பிறந்த ஜெமினி கணேசனின் இயற்பெயர் ராமசாமி கணேசன். ஜெமினி கணேசன் சொந்த ஊரில் பள்ளிக் கல்வியை முடித்துவிட்டு பட்டப்படிப்பிற்காக மதராசப்பட்டினம் வந்தார். சென்னையில் உள்ள தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியில் இளங்கலை அறிவியல் பட்டப்படிப்பில் இடம் கிடைத்த போது அவருக்கு 16 வயது. விளையாட்டு, பேச்சு, பாட்டு என பல திறமைகள் கொண்ட மாணவராக இருந்ததால் அங்கே பாதிரியார்களின் கவனத்திற்குரிய செல்லப்பிள்ளையாக இருந்தார் ஜெமினி. இதே நேரத்தில் அவருக்கு அலமேலு என்பவருடன் திருமணம் நடந்திருந்தது. இப்படியான சூழலில் குடும்பத்தின் நிலை உணர்ந்து தனக்கான ஒரு வேலையை தேடிக்கொள்ள வேண்டியிருந்தது. இதனால் மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தவரின் வாழ்வை மாற்றியமைத்தது ஜெமினி ஸ்டுடியோவில் கிடைத்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வேலை. ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ் வாசனை சென்று சந்திக்கும்படி சிபாரிசு கடிதாசி ஒன்று வீட்டில் இருந்து தபாலில் வந்து சேர்கிறது. கடுதாசியை வாங்கி பார்த்த வாசன் வாஞ்சையுடன் அவரை கேஸ்டிங் உதவியாளராக நியமிக்கிறார். 1940 ஜெமினியில் பணியில் சேர்ந்த ஜெமினி கணேசன் அதன் பிறகு ஸ்டுடியோவின் எல்லா தளங்களிலும் சுதந்திரமாக உலா வந்தார். இதன் பிறகு ஜெமினி நிறுவனம் தயாரித்த பல படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தவருக்கு 1952 கே ராம்நாத் மறுபடியும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ராம்நாத் இயக்கத்தில் 1952 வெளிவந்த தாய்புள்ளம் திரைப்படத்தில் RS மனோகர் கதாநாயகனாகவும் MV ராஜம்பா கதாநாயகியாகவும் நடிக்க அழகான இளம் வில்லன் வேடத்தில் ஜெமினி கணேசன் நடித்தார். அது பெரிய வெற்றியை பெறவில்லை என்றாலும் விருது பெறத்தக்க சிறந்த படமாக பெயர் பெற்றது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இத்திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த RS மனோகர் பிற்காலத்தில் வில்லன் கதாபாத்திரங்களில் புகழ் பெற்றார். இதற்கு நேர்மாறாக வில்லனாக நடித்த ஜெமினி கணேசன் காதல் நாயகனாக வலம் வர ஆரம்பித்தார். ஜெமினியின் தொடக்க கால திரைப்பயணத்தில் மிகப்பெரிய திருப்பு முடியை அமைத்து கொடுத்த படம் அடுத்த ஆண்டே வெளியான மனம் போல மாங்கல்யம். இத்திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் சாவித்ரி. இந்த திரைப்படம் ஜெமினி கணேசனின் சினிமா பயணத்திற்கு வலுவான அடித்தளம் இட்டுக் கொடுத்தது எனலாம். பிற்காலத்தில் இவர்களின் ஜோடியில் வெளியான பல திரைப்படங்கள் ஹிட் அடித்தது. 33 வயதே நிரம்பியிருந்த ஜெமினி கணேசன் கவனம் பெற தொடங்கிய 4வது படத்திலேயே அவருக்கு இரட்டை வேடம் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து ஜெமினி கணேசன் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத அடையாளமாக மாறினார். ஒரு பக்கம் எம்ஜிஆரின் படங்கள் மாஸ் காட்ட சிவாஜியின் படங்கள் கிளாஸ் அப்ளாஸ் வாங்கிக் கொண்டிருந்தது. இதற்கிடையில் தடக்கால பாடியாக ரொமான்ஸை தேர்ந்தெடுத்து அதில் அவருக்கான வெற்றியை தொடுக்க தொடங்கினார் ஜெமினி. கல்யாண பரிசு, தேன் நிலவு, கொஞ்சம் சலங்கை, சாந்தி நிலையம் உள்ளிட்ட ஜெமினியின் பல திரைப்படங்கள் ரசிகர்கள் இடையே ஹிட் அடித்தது. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து காதல், குடும்பம், சமூகம், சரித்திரம், வீரம் என தான் ஏற்று மிளிராத கதாபாத்திரம் இல்லை என்று சாதித்து காட்டினார். ஒரு வழிபாட்டு கிளாசிக் நிசையம்மா ஒரு இளைஞன் மற்றும் ஒரு கவர்ச்சியான பெண்ணின் கதையாகும். அவர்கள் விதியின் வேடிக்கையான திருப்பத்தை தொடர்ந்து திருமணமான ஜோடிகளாக நடிக்கிறார்கள். ஜெமினி மற்றும் சாவித்ரியின் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திய இப்படம் திரையரங்குகளில் நீண்ட நேரம் ஓடியது. அப்படி வந்ததுனாலதான் அவங்களோட எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது. அது சரி, முதல்ல யார் மகள் முடிவு செய்யுங்க?
முடிவு சேர்த்துக்கு என்ன இருக்கு, நாங்க பெற்றவங்க அவங்க வளர்த்தவங்க. இதுவரை தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய இந்திய திரைப்படங்களில் ஒன்றாக பரவலாக கருதப்படும் எவர்கிரீன் கிளாசிக் அபிமன்யுவின் பாத்திரத்தில் ஜெமினியை காட்டியது மற்றும் அதன் உறுதியான விளக்க காட்சியுடன் சரியான குறிப்புகளை தாக்கியது. தமிழ் சினிமாவின் கொள்கைகளை மறவுரையறை செய்து பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வெற்றியை பெற்றது புராண நாடகம். இதில் மகாநடி சாவித்ரி, டாலிவுட் ஜாம்பவான் SRNTR மற்றும் எஸ்வி ரங்கராவ் ஆகியோர் அடங்கிய நட்சத்திர நடிகர்கள் இருந்தனர். கூறுதலை கேளாமல் போர்க்களம் நோக்கி நீர் ஊறுதலை விளக்காண்டீர், மாறுதலை தேடினேன் மதிகட்ட ஊடரே நீர் மாறவே இல்லை இன்னும். மிகவும் லட்சியமான வஞ்சிக்கோட்டை வாலிபன் ஜெமினி கணேசனின் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அவரை மக்களின் நட்சத்திரமாக நிலைநிறுத்தினார். ஈர்க்கக்கூடிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட எந்த திரைப்படம் அதன் நட்சத்திர தயாரிப்பு மதிப்புகளுக்காக மேலும் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோயின்களான அஞ்சலி தேவி, பத்மினி, சாவித்ரி, சரோஜா தேவி, KR விஜயா, ஜெயலலிதா என பலருடன் சேர்ந்து நடித்து வெற்றிகளை குவித்தார். காலங்கள் உருண்டோடு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவில் இருந்து கேரக்டர் ரோல்களுக்கு வந்த ஜெமினி அதிலும் தனது ட்ரேட்மார்க்கை பதிவு செய்ய தொடங்கினார். உன்னால் முடியும் தம்பியில் கண்டிப்பான அப்பாவாகவும், அவ்வை சண்முகையில் புதுமையில் காதல் வெடியும் குறும்புக்கார தாத்தாவாகவும் வெரைட்டி காட்டி ரசிகர்களிடம் லைக்ஸ் வாங்கினார் ஜெமினி கணேசன். இவ்வளவு பேசுறியே, உன் பேர்ல இருந்து உன் இனிஷியலை அழிச்சிட்டு போய் தெருவில் நின்னு பிரசங்கம் பண்ணி பாரு, ஒரு பயம் உன்னை சீண்ட மாட்டான். இன்னைக்கு உன்ன நாலு பேர் மதிக்கிறான்னா அதுக்கு காரணம் நீ பிலஹரி மார்த்தாண்டம் பிள்ளையுடைய மகன். இதுல லட்சம் ரூபாய் இருக்கு. 50,000 கோட்டர் இத்தோட நீ சண்முக மறந்தாகணும். 2,000 கோட்டர் பிடிச்ச உடனே மறுபடியும் ஞாபகம் வருமே. அப்பவும் ஏன் ஞாபகம்னா வரணும், சண்முக ஞாபகம் வரக்கூடாது. வேட்டுக்குடி படத்தில் கார்த்திக் கவுண்டமணி கூட்டணியுடன் இவர் செய்த நகைச்சுவை அட்டகாசம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து கொடுத்து ஒதுக்கியே வச்சுட்டாங்கடா. நானும் யாரை கேட்கறதும் தெரியாம தவிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ வந்து சேர்ந்த. தாத்தா என்ன கேளுங்க, நான் தரேன், இது உங்களுக்கு தான் வாங்குறது. ஜெமினி அடிதடி உள்ளிட்ட திரைப்படங்களில் ஜெமினி கணேசனாகவே வந்து லவ் மெமரிஸ் தூவி ரகளை செய்தார் இவர். என்னுடைய இளமையின் ரகசியமா உண்மை சார். சின்ன பொண்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கறதுனால பப்ளிக்ல நடந்துக்கிறதுக்கு ஒரு அளவு வேணா, சென்ட்ரல் ஜெயிலே பார்க் மாதிரி யூஸ் பண்றாரு சார். ஆனாலும் ஜெமினிக்கு மச்ச சார். பழுத்த முதுமையில் இயற்கையுடன் கலந்த ஜெமினி கணேசன் என்றும் இளமையான காதல் மன்னனாகவே ரசிகர்களின் மனதில் பணிந்திருக்கிறார். ஜெமினி கணேசனின் தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இருந்தாலும் சாதாரண புரொடக்ஷன் மேனேஜரில் தொடங்கி இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ வரை நீண்ட அவரது பயணம் இன்னும் எத்தனையோ தலைமுறைகளுக்கு இன்ஸ்பிரேஷனாக அமையக்கூடியது. தமிழ் சினிமாவின் காதல் மன்னன், காலத்தால் அழியாத நடிகர் ஜெமினி கணேசனின் 103வது பிறந்த நாள் அன்று அனைவரும் அவரை நினைவு கொள்வோம்.